ஹாய் கைஸ் ஃபைவ் ஸ்டார் வில்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜல்லிக்கட்டு மக்கள் வந்து ஒரு ஒரு கஷ்டத்தில் எல்லாருமே வேலையை விட்டு அவங்களோட தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எல்லாருமே வந்து மெரினா பீச்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே போராடிட்டு இருக்காங்க. நமக்குன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அவரை காணவே இல்லை. ஓபிஎஸ் எங்கே போய் மறைஞ்சார் அப்படின்னு தெரியல. மறைஞ்ச சீஃப் மினிஸ்டர் பதவி எடுத்ததும் எடுத்தார், ஆளையே காணலை, எங்கேயோ போய் ஒழிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா வந்து இன்றைக்கி வந்து மக்களுக்காக வந்து உழைச்சிருப்பார், ஆனால் அது செய்யலை. யாரோ ஒருத்தங்க சொல்கிறத கேட்டு தான் அவரும் வேலை பார்த்துட்ருக்காரு. இது வந்து ரொம்ப வெக்கக்கேடாக இருக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டராக இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இவருக்கு தகுதி இருக்கா இல்லை அப்படின்றதுக்கு வந்து நிறைய க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா வந்து மக்களோட தேவையை, மக்களோட குறைகளை இமீடியட்டாக கேட்டு அவங்கள வந்து அதை சரி பண்ணும். இன்றைக்கி வந்து இவ்வளவு மக்கள் ஒரு போராட்டம் இவ்வளோ பெரிய அளவில் வெடிச்சிருக்கு அப்படின்னு காரணம்னா வந்து இது வந்து முக்கிய காரணம் வந்து சீஃப் மினிஸ்டர் எதுவுமே பேசாததும் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணாததும் தான். ஸோ கூடிய விரைவில் வந்து அவர் நாளைக்கோ இன்றைக்கோ எப்போ இமீடியட்டாக போய் மக்களை சந்தித்து என்ன தான் நடக்க போகுது அப்படின்றத வந்து சொல்லணும். அடுத்தவங்கள்ட்ட தூது விடுறதோ இல்லது வந்து காணொலியிலையோ எங்கேயோ டிவிலையோ ரேடியோலையோ வர்றது வந்து அவசியமே கிடையாது. நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம், நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்கணும் எங்கள் குறைகளை கேட்டு அது எவ்வளவு கூடிய சீக்கிரம் வந்து இந்த வருஷம் நம்ம விளையாடுறோமோ இல்லையா அது ஒரு வேற பக்கம் இருந்தாலும் இந்த கேட்டு இதுக்கான ஒரு சரியான பதில் அளித்து அடுத்த வருஷம் வந்து நாங்கள் ஜல்லிக்கட்டு ஆடுற மாதிரி ஒரு இது வேணும். இல்லைன்னா இந்த இளைஞர்கள் கூட்டம் வந்து கண்டிப்பாக ஓயாது. ரெண்டு விஷயம் ஒன்று நடக்கும். சீஃப் மினிஸ்டரோ பன்னீர்செல்வம் வந்து நிரந்தரமாக காணாமல் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சோ ஹியர் ஐம் சைனிங் ஆஃப். மணிகண்டன், டேக் கேர், பை.